ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்டி டெவல். இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி நியூ இயர்க்கு வேறு லெவலான ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில், அதுவும் பிக்சார்ட்ல எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கி நடுவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல்லை கண்டிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணணும் ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போர்ட்ரேட்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு ரேஷியோ இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரேஷியோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இது பிஃபோர் பெருசாக இருந்ததை இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம சைஸ் கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபோட்டோ நல்லா அன்சூம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து கலர் ஐக்கான் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ளூ கலர் வந்து பிக் பண்ணிங்க, அந்த கலர் வீலில் இருக்குல்ல, அந்த கலர் வீலில் கரெக்டாக வந்து ப்ளூ கலரை சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது ப்ரஷ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஐ மீன் அந்த என்னென்ன ப்ரெஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதில் சைஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியும் ஃபுல்லாக இருக்கட்டும், ஹார்ட்னஸை ஒன்றுக்கு செட் பண்ணுறங்க. அது கீழே உங்களுக்கு ஜூம் எபிலிட்டின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டாக வந்து ஒரு ஆஃப் போதும், ஃபுல்லாலாம் வேண தேவையில்ல, நம்மளுக்கு ஒரு ஆஃப் மட்டும் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, கரெக்டாக இருக்குது, இப்போ டிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆஃப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், மீதி இருக்க கொஞ்சம் ஆஃப் வந்து அப்படியே விட்டுருக்கேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இந்த ஹாப்பி நியூ இயர் இருக்குல்ல, இந்த ஹாப்பி நியூ இயரை கரெக்டாக வந்து ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 52 செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி நியூ இயர் கரெக்டாக வந்து அந்த ப்ளூ கலருக்கு மேலே செட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெருசாக்கிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும், ஹார்ட்னஸை மட்டும் 1 செட் பண்ணுறேங்க. இப்போ கீழே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள், கரெக்டாக நம்மளுக்கு கீழே இருக்க பார்ட் எதுவும் தேவை கிடையாது, ஸோ அதை எரேஸ் பண்ணிடுறோம். இப்போ டிக் பண்ணிடலாம். இதில் ஒப்பாசிட்டி வந்து 52 இருக்கும், இப்போ ஃபுல்லாக செட் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். இன்கேஸ் இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கலர் வந்து பிங்க் கலராக இருந்தால் பிடிக்கும், இல்லை எல்லோ கலராக இருந்தால் பிடிக்கும், இல்லை ரெட் கலராக இருந்தால் கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஜ், இதை கிளிக் பண்ணுங்கள். யூஜ் மட்டும் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஏற்றியாக இருக்கீங்கன்னா ஒரு கலராக மாறும். இப்போ நான் வந்து 164 வச்சுருக்கேன், அதாவது ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ரெட் கலர் கிடச்சிருக்கு. இப்போ நான் கம்மி பண்ணிட்டே வந்தேன்னா பிங்க்கு, ப்ளூ, டார்க் ப்ளூ, அது அகெயின் லைட் ப்ளூ, அகெயின் க்ரீன், அகெயின் எல்லோ, அகெயின் ரெட், இந்த மாதிரி உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை செட் பண்ணிங்க. நான் டிஃபால்ட்டாகவே ப்ளூ கலர்லேயே விட்டுடுறேன். ஓகே, சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள், ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இப்படி ஒரு இமேஜை பிஇஞ்சி ஃபார்மெட்டில் 4K அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜை தேவைப்படுற மாதிரி சைஸ் கம்மி பண்ணி கரெக்டாக இங்கே செட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஷேடோலேயே. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 70, செகண்டு 70 இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று 100 செட் பண்ணுங்கள், செகண்டு மட்டும் கம்மி பண்ணி ஒரு 30 செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே பொசிஷன் இருக்கும், பொசிஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் ஒரு 100 செட் பண்ணுங்கள், செகண்டாக இருக்கிறத வந்து ஒரு சேம் 100. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 111 செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். இந்த இமேஜ் டிக் மட்டும் பண்ணாதீங்க, டிக் பண்ணாமல் சைடில் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ நான் அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதுக்குன்னா இன்னும் 2-3 ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது மூட் ஒன் கொடுக்கணும், அதனால் நான் இப்படியே செட் பண்ணிவிட்டு சைடில் டிக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே சூப்பர். இப்போது அந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டார்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. இப்போது இந்த ஷேடோ பிஞ்சு கரெக்டாக வந்து அந்த பர்சனோட பர்சன் நிற்கிறார்ல, பர்சன், அந்த பர்சனுக்கு லெக்குக்கு மேலே கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போய்டும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 52 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரஷஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரஷஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பென்சில் போட்டு ஹார்ட்டு ரவுண்டு ஸ்டார்லாம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஸ்னோ இருக்குல்ல, கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட், இந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சைஸ் வந்து ஒரு 50, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸு, ரெண்டாவது வந்து ஃபேடு வந்து ஒரு 70 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது மேலே ஹாப்பி நியூ இயர் பக்கத்தில் இந்த மாதிரி டாட் வைங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்னோ எஃபெக்ட் வரும். அகைன் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள், சின்னதாக வரும். அகைன் பேக் வந்துட்டு அகைன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துடும். ஓகே, இன்னும் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு ஒரு 10 செட் பண்ணியிருக்கேன், 11. இப்போது சின்னதாக ஒரு இது வச்சிங்கன்னா குட்டியாக அந்த மாதிரி வரும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ சும்மா ஒரு சைடு எஃபெக்ட்டுக்காக தான். இப்போ டிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்னோ எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது இமேஜை பார்க்கவே. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஇஞ்சி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஇஞ்சி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்குங்க கரெக்டாக இந்த இடத்துல. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகைன் ஆட் ஃபோட்டோ. ஓகே, இந்த இமேஜும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் செட் பண்ணுங்கள். கரெக்டாக அதுக்கு நேராகவே இருக்கணும், அதாவது 2020 இருக்குல்ல, 20, அந்த 20 ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, இப்போ பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம், ஒரு 6. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 10. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம், ஒரு
8. நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு ப்ளஸ் 17. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹியூஜுன்னு இருக்கும், ஸோ ஹியூஜை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செட் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் ப்ளூ வந்து லைட்டாக இருந்தது. நான் இன்னும் ஓவராலுக்கு ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. இப்போது அடுத்தது ஹைலைட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு 3. நெக்ஸ்ட் ஷேடோ வந்து 3. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து ஒரு 17. ஓகே, சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பக்கம் வேறு லெவலாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான ஹாப்பி நியூ இயர் ஃபோட் எடிட்டிங்க நம்மளோட மொபைல் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணலாமே, இட்ஸ் ஃப்ரீ மேன். ஸோ அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது புது வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் SD.